அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மத்தகம் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் மத்தகம் பற்றி சொல்லணும்னா, முதல் வார்த்தை எந்த ஒரு ப்ராஜெக்டும் க்ரியேட்டிவ் ப்ராஜெக்ட் ஒரு விஷயம் நம்புறதுன்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தான் ஒட்டு மொத்த ப்ராஜெக்ட்டுமே இயங்குது. சினிமாவாகட்டும் வெப்சீரீஸ் எனித்திங் ஒரு ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் தான் இயங்குது. அது ஒரு கதையை வச்சுருக்கிற ஒரு டைரக்டரையோ இல்லை ஒரு டீமையோ ஒரு ஆர்டிஸ்ட்டையோ எல்லாத்தையுமே ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்பணும். அந்த வகையில் இது இந்த ப்ராஜெக்ட் மேலே இது ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்து இதை பண்ணலான்னு சொல்லியிருந்த பிரதீப் சார், ஹாட் ஸ்டார் பிரதீப் சார், நீங்கள் என்ன நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் இல்லை நீங்கள் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட் சார். இந்த கண்டென்ட் வந்து ஒரு ஏற்கனவே அதர்வா பிரதர் சொன்ன மாதிரி இது ரொம்ப முன்னாடியே எழுதின ஒரு கண்டென்ட். இது நான் ஏற்கனவே குயின் ஒரு சீரீஸ் பண்ணேன், அதுக்கு முன்னாடியே எழுதினது. ஓடிடி ஸ்பேஸில் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டிவ் கண்டென்ட் பண்ணுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருந்தது. நான் கிடாரி பண்ணி முடித்ததுக்கப்புறமும் எனக்கு ஓடிடி ஸ்பேஸ் மேலே ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது. அதுக்கான நம்பர் ஒன் ரீசன் வந்து என்னென்னா, தேட்டர் அது ஒரு வகையான ஆடியன்ஸை ரீச் பண்ணுதுன்னா ஓடிடி இன்னொரு வகையான ஆடியன்ஸை ரீச் பண்ணுது. ரொம்ப பர்சனல் வியூவிங்க்கான ஒரு இடம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஓடிடி வியூவிங்கிறது. நம்ம தனிப்பட்ட முறையில் தனியாக உட்காந்து பார்க்கலாம், நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம், உங்களோட பக்கத்தில் அருகாமையில் உட்காந்து ஒரு கதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப அதிகமாக மெனக்கெடணும். சினிமாவை விடவும் இன்னும் ஒரு படி மெனக்கெட வேண்டியிருக்கு. அந்த நம்ம பார்த்துட்டு வந்த சீரீஸ்லாம் பார்க்கும்போது இது மாதிரி தமிழ்லையும் ஒரு சீரீஸ் பண்ணிட முடியாதாங்கிற ஒரு ஆசை இருந்தது. அது சரியான முறையில் ஓடிடிக்கான ஸ்பேஸும் எல்லா விஷயமும் நடந்திருந்தப்போ இந்த ப்ராஜெக்ட் மேலே எல்லாருமே இன்றைக்கி இதை நம்புறது தாண்டி இதை ஆரம்பித்த கணக்குலேருந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பேக் அப்போ வந்து அப்போ தான் இதெல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது இந்த மார்க்கெட்டுங்கிறது. அப்போது இதை நம்பணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னு நம்புகிறேன். அந்த வகையில் நான் வந்து ஸ்க்ரீன் சீன் சுந்தர் சார், அவர் எங்கள் ப்ரொடியூசர், அவர் இந்த ப்ராஜெக்டை ரொம்ப நம்பினார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் அதை வச்சுருந்தார். சார் மேலேயும் எனக்கு ரொம்ப பெரிய ட்ரஸ்ட் இருந்தது. அவர் சொல்லிகிட்டே இருந்தார், ஓடிடி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஸ்பேஸில் வரும், வரும்போது மத்தகம்ங்கிறது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதை செஞ்சும் காமிச்சிருக்காரு. அவருக்கு இன்றைக்கி ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா சுந்தர் சார் இல்லைன்னா இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டை இப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்க முடியுமான்னா அது ரொம்ப கஷ்டம். ஒரு ப்ரொடியூசருக்கு இவ்வளவு நம்பிக்கை ஒரு இயக்குனர் மேலே இருந்தால் இன்னும் இன்னும் அதிகமாக எவ்வளோ நாள் ஓடலாம். நான் சுந்தர் சாரோடையும் ஸ்க்ரீன் சீனோடையும் இது ஒரு ஒரு படத்தோடையோ ஒரு ப்ராஜெக்ட்லேயோ அப்படி இல்லாமல் இது லாங் ஸ்டாண்டிங்காக தான் பார்க்குறேன். பொதுவாக மத்தகம்ங்கிறதும் ஒரு இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு துவக்கமாக இருக்குது. இதிலிருந்து மத்தகத்தோட கதை இன்னும் கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கதையாக எங்கள் கிட்டே இருக்குது. அதை திரைக்கதையாக மாற்றி கண்டிப்பாக இன்னொரு தடவை அடுத்த சீசன்லேயும் அதுக்கு அடுத்தடுத்த சீசன்லேயும் கண்டினியூஸாக நாங்கள் வந்து ஆடியன்ஸோட இந்த மத்தகம்ங்கிற ஒரு ஸ்பேஸ் வழியாக இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு உங்களை மாதிரியான ப்ரெஸ் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறதுன்னு வழியாக தான் அடுத்த கட்டத்துக்கு அது நகரும் நம்புகிறேன். அடுத்ததாக சொல்லணும்னா, இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் இது, ஏன்னா ஒரு சீரீஸ் வந்து எழுதுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அது ஒரு ஒரு படத்துக்கான ஒரு ஆர்க்குங்கிறது இல்லாமல் ஒரு எபிசோடுங்கிறத ஒரு படம் மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்குள்ளே சில கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்க் கொடுக்கணும். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு கோ ரைட்டராக என் கூட ரெண்டு பேர் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்நேரம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய நண்பர்கள் கல்யாண் தத், அதுக்கப்புறம் பானு, ரெண்டு பேருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் என் கூட எபிசோட்ஸில் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இது தவிர இதில் இருக்கக்கூடிய நிறைய பேர், இதில் ஒவ்வொரு பார்ட்லேருந்தும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. தர்புகா சிவா என்னோடய கிடாரியிலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு வராரு. அவருக்கு இந்த கதையை நான் முதல்ல சொன்னப்போ இதுக்கான சவுண்ட்ஸ்கேப்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி, இதுக்கு ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணி, ஒரு தீம் மியூசிக் ரெடி பண்ணி அப்படின்னு ஒரு அந்த மியூசிக் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எழுதுகிற கதை உண்மைதாங்கிறத நம்புவோம். ஸோ அந்த வகையில் தர்புகா சிவாவுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எடிட்டர் பிரவீன் ஆண்டனி அவரும் இதே மாதிரி என்னோடய 3வது ப்ராஜெக்ட்லேயும் என் கூட ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு வராரு. பிரவீன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் எடிட்டருக்கு யூஸ்வலாகவே டைரக்டர்ஸ் வந்து படம் எடுத்துகிட்டு போய் எடிட் ரூமுக்கு வாசலில் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. ஏன்னா எடிட்டர் தான் நம்மளோட ஃபஸ்ட் ஆடியன்ஸ். நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு அவங்க பார்க்குறதுலேயே நமக்கு பயம் வரும், உள்ளே வரும். பிரவீனை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவன் என்னோடய ஃப்ரெண்டு. என்னை விடவும் இந்த ப்ராஜெக்ட் மேலே அக்கறையாக பார்க்குற ஒருத்தன் இருக்கான்னா அது பிரவீன் தான். நான் ஒரு வேளை இதை பாதியில் விட்டுருந்தா கூட ஃபாலோ பண்ணி அதை பண்ணுற அளவுக்கு பிரவீன் எனக்கு கூடவே இருப்பான். ஸோ பிரவீன், தேங்க்யூ பிரவீன். ஏன்னா ஒரு பெரிய இது ஒரு ப்ராசஸை வந்து கண்டினியூஸாக என் கூடவே இருந்துட்டு வராரு அவர். அப்புறம் எட்வின் சகாய் கேமராமேன், ஒரு நைட்டு எடுக்கணும் ஒரு நீளிரவு அப்படின்னு சொன்னால் அது சாதாரண வேலை இல்லை. முக்கியமாக விஷுவலாக அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஜாபாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பெரிய வெப்சீரீஸில் வந்து நைட்டு இப்போ நிறைய ரோட்ஸில் நிறைய
லொக்கேஷன்ஸில் எடுக்கணும், மல்டிபிள் லொக்கேஷன், அதிகமான லொக்கேஷன் இருக்குது, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு தடவையும் லைட்டிங்க்கு டைம் எவ்வளோ கொடுக்க முடியும் எவ்வளோ கொடுக்க முடியாதுங்கிற ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதை மீறி அந்த டைமெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது பிரதர், இதுக்குள்ளே பண்ணிடலாமன்னா அதுக்கு ஒரு டெக்னாலஜியை ஒன்று கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்தை பண்ணி எல்லாத்தையுமே நைட்டை நைட்டாக கொண்டு வந்திருக்கோம்னு நம்புகிறேன். இது நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு தோணும். ஏற்கனவே அதர்வா பிரதர் சொன்ன மாதிரி லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி அப்படிங்கிறது இருந்தது உண்மைதான். அது என்னென்னா ஒரு மறைவிலிருந்து ஒருவர் பார்க்குறாருனா, ஒரு கேரக்டர் பார்க்குறாருனா, அது உண்மையிலேயே அது இருட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, ப்ராக்டிக்கலாக என்னென்ன சோர்ஸஸ்லாம் இருக்குமோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். அது வழியாக ஆனால் அதே நேரம் அதோடய ஃபேஸும் தெரியணும். இப்படி ஒரு பெரிய சேலஞ்சோட எட்வின் சாரை உள்ள நிப்பாட்டணும். அவர் அந்த சேலஞ்சை ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சுரேஷ் சார், சுரேஷ் சார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து இந்த கதை வந்து சென்னையில் வேறு வேறு இடத்துல நடக்குது, அதில் பர்டிகுலராக ஒரு பெரிய ஒரு பார்ட்டி ஏரியா இருக்குது. ஸோ நீங்கள் ஏற்கனவே இதில் பார்த்துருப்பீங்க பர்த்டே பார்ட்டின்னு. அந்த பர்த்டே பார்ட்டி எவ்வளோ தூரத்துக்கு லிட்டப்பாகவும் எவ்வளவு கிராண்டாகவும் சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப சின்ன இடங்களாகவும் நிறைய இருக்கணும். ரெண்டையுமே க்ரியேட் தான் பண்ணணும், எதுவுமே ஒரிஜினல் லைவ் லொக்கேஷன் கிடையாது, எல்லாமே க்ரியேட்டட் தான். ஆனால் லைவ் மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப மெனக்கிட்டோம். சுரேஷ் சார் தேங்க்யூ, எல்லாத்தையுமே உண்மையாக கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ. இது தவிர என்னோடய டீமில் இருந்ததில் டிசைனர் கோபி பிரசன் தான். மொதல் இந்த கதையை ஃபஸ்ட்டு நான் வந்து பிரதர் சொன்ன மாதிரி 2019 நினைக்கிறேன், அந்த டயத்தில் நான் கதை ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் ஒரு 3-4 பேர், கௌதம் சார் அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். கௌதம் சார் இல்லைன்னா இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் இல்லை. நான் வந்து எல்லாருக்குமே அந்த காரணம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையிலேயே இவங்க எல்லாருமே தான் இந்த ப்ராஜெக்டை மாற்றிருக்காங்க, அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். நான் அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக நின்று வேலை பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அவங்களோட கனவை நான் கொஞ்சம் முன்னாடி நின்று ஓடுறதுக்கு பண்ணியிருக்கேன்னு தான் வேணால் சொல்லாமுடிய. இத்தனை பேர் இல்லைன்னா அது நல்ல நடக்கலை. கௌதம் சார் பொறுத்த வரைக்கும் கிடாரி பார்த்ததுலேருந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு வெப்சீரிஸ் பண்ணணும் சார்னு சொன்னப்போ, வெப்சீரிஸோட ஸ்பேஸை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன சீரீஸ்லாம் வருதுன்னு ரெகுலராக மீட் பண்ணும்போதெல்லாம் பேசுவோம். ஸோ அப்படி ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒன்று பண்ணால் நல்லாயிருக்குமே சார்னு சொல்லி பேசும்போது இந்த ஐடியாவை சொன்னேன். அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணி இது எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து இதை வர்றதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். கௌதம் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ப்ராஜெக்டை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போனார், நிறைய பேர் அறிமுகப்படுத்தினார். அதில் முக்கியமானது வந்து அதர்வா சார். அதர்வா பிரதர் வந்து அவரோட நிறைய படங்கள் நடிச்சிட்டு வர்றாரு. இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு முக்கியமான ஹீரோ. ஓடிடி ஸ்பேஸ்க்கு வர்றதுக்கான ஒரு இடத்துக்குள்ளே வருவாங்களான்னா இமீடியட்டாக அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது எல்லாருமே பயப்படுவாங்க. ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி அப்படி தான் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. உண்மை என்னென்னா அப்படி ஒரு ஸ்பேஸ் நல்லா வளர்ந்துருச்சு. அது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இன்றைக்கி இருக்கிற சாதாரண மக்களை காலையில் முதல்ல எழுப்புறது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான். நம்ம ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட அம்மா மனைவி இவங்க எல்லாருமே எல்லார் கையிலையும் இருக்குது, எல்லா விதத்துலேயும் போய் வீட்டுக்குள்ளே ரீச் ஆன ஒரு பிளாட்ஃபார்ம் அது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சேட்டலைட் சேனலோட பேரல் கன்சர்ன் அது. ஸோ இவ்வளவு இது இருக்கக்கூடிய கன்சர்ன் இது வழியாக இது ரீச் ஆக முடியுங்கிற இடத்துலேருந்து நம்பினாலும் அன்னைக்கு அதை நம்பணும், அதுவும் ஒரு பெரிய ஸ்டார் அதை நம்பணும். ஸோ அதுக்கு தேங்க்யூ சார். வந்து செட்டில் வந்து சீரியஸாக இருக்கும் அப்படி இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்படி கட்டுன்னு சொல்லி இந்த சைடு திரும்பினா நானும் மணி இன்னும் எங்களோட நண்பர் ஜான்ஸ் இருக்காருங்க, அவர் எல்லாருமே சேர்ந்து சிரித்து உருண்டுகிட்டே இருந்தோம். ரொம்ப ரியலாக ஷூட்டிங் டயத்தை நான் மிஸ் பண்ணுறேன். திருப்பி நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் 6-6 கூப்பிட்டோம்னா கடுப்பாயிடுவாங்க, இருந்தாலும் திருப்பி கூப்பிடும் ஒரு தடவை கூப்பிட்டு அவங்களெல்லாம் ஷூட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நல்லா இருந்தது எல்லாரோட ஒர்க்கு எல்லாமே. நிக்கிலா அவங்களும் கிடாரி பண்ணியிருந்தாங்க, அதுக்கடுத்து இதில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நம்ம அதர்வாசரோட பேரா பண்ணியிருக்காங்க. அந்த ரோல் வந்து ஒரு 1 month பேபியோட அம்மாவாக நடிக்கணும். ஒரு 1 month பேபியோட அம்மாவை நடிக்கணுங்கிறதுக்கு யூஸ்வலாக ஒரு இப்போ அவங்க நல்லா இன்றைக்குமே ரொம்ப பீக்கில் இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களோட கடைசியான ரிலீஸான படமே பெரிய ஹிட் ஆகிருக்கு போர் தொழில். ஆனால் இந்த இதுக்கு வந்து சொன்னப்போ சின்ன தயங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக இருந்தது. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நிக்கலா இந்த மாதிரி இப்படி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். உடனே ஒத்துக்கிட்டாங்க, கதை எதுவுமே இல்லாமல் கேட்டுக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் அகைன் ட்ரஸ்ட்டில் தான் நடந்தது. நான் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணேன், அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணாங்க, நடந்தது. ஸோ தேங்க்யூ நிக்கிலா. இன்றைக்கி அவங்க இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும். அப்புறம் டிடி, டிடி பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபேமிலியிலையும் அவங்க வந்து ஒரு வகையில் செல்ல பிள்ளைன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் டிடியை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் மணி வீட்டுக்கு போயிருந்தப்போ மணியோட அம்மா கேட்டது வந்து இதே கேட்டாங்க, அந்த டிடி மணி நடிச்சிருக்க படம்னு கூட அவங்க அம்மாவுக்கு தெரியல, டிடி நடித்த படம் தான் தெரியுதுன்னா அப்போ தாய்மார்களை எவ்வளோ தூரத்துக்கு அட்ராக்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் பார்க்கணும். ஸோ அவங்கள இந்த சீரீஸ்குள்ளே வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப நான் ஒரு பிளஸ்டான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு சோல் அவங்க.
அவங்ககிட்ட நான் சொல்லும்போதே இதை சொன்னேன், கதையை கேட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், நான் ஏன் இந்த இதுக்காக வந்தேன்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளஸிங்காக இருக்கும்னு நினச்சேன். அவங்கள அப்படி தான் கூப்பிட்டேன். அவங்க கதையை கேட்டுட்டு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. சஃபியாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு நாமெல்லாம் பார்த்த டிடி வந்து விளையாட்டாக இதாக இருக்கிற மாதிரி இருக்கிற டிடி ஒரு ஆக்டராக தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மெத்தட் அமேசிங்கான ஒன்று. ஏன்னா அவ்வளோ சின்சியராக இருந்தாங்க, அவ்வளோ அவங்களோட உடல்நிலையில் இருந்த பிரச்சனை எல்லாம் எதையுமே காமிச்சிக்க மாட்டாங்க. ஃபுல்லாக வரணும், ரெடி சார் ரெடி சார்னு வந்து வந்து நிற்பாங்க. அவங்களோட அந்த கமிட்மெண்ட், அவங்களோட அந்த இது வந்து நான் வந்து மறக்கவே முடியாது. தேங்க்யூ டிடி. அப்புறம் கௌதம் சார், அவர் ஒரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் என்னோடய லைஃப்லேயே முக்கியமான ஒரு ஆள். ஏன்னா என்னோடய எல்லா நிமிஷமும் அவரோட க்ரியேட்டிவ் ஒர்க்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னோடது அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ராஜெக்டை ஆரம்பத்துலேருந்து வெறும் ஐடியாவாக இருக்கும்போதுலேருந்து என் கூட இருந்திருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ கௌதம் சார். இனிமேலும் அவர் கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. தில்னா சிரானின்னு ஒரு ஹிந்தியிலிருந்து வந்த ஒரு ஆக்டர், அவங்க பாலிவுட்டில் நடிச்சிட்ருக்கிறவங்க, அவங்க இதில் நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கமிஷனர்னா பொதுவாகவே நார்த் இந்தியாவிலேருந்து டெபியூட் ஆகிருப்பாங்கங்கிறதுனால ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர் இருக்குது. ஸோ அதுக்கு இங்கே இருக்கிறவங்க இல்லாமல் அவங்களே அப்பாயின் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள பண்ண வச்சுருந்தோம். அவங்களும் ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இளவரசு சார் வெர்சட்டைல், எவ்வளவு வெர்சட்டைல்னு சொன்னாலும் தகும், அவ்வளவு ரோல்ஸ் பண்ணிட்டார். அத்தனை பேர் அத்தனை பேருடைய மனசுலேயும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர், ஒரு மூத்த சினிமாட்டோகிராஃபர். அவர் எங்கள் கூட வந்து இந்த ரோலில் வீரவாழ் நலங்கிள்ளின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப கேஷுவலாக கேக் வாக்காக அதை எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ அவர் ரிஷிகாந்த், அடுத்து வரக்கூடிய ஒரு யங், எல்லோரும் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு கலைஞன். அவர் அவர் எங்கள் கூட வந்து இருந்ததில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைலாக் எல்லாம் கம்மி, அவர் கூடவே நிற்கணும், லுக்லேயே நடிக்கணும். அதை பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு ரிஷிகாந்த். இன்னும் இதில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய 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 இருக்காங்க. அவங்களோட பேர்களில் நான் இன்றைக்கி சொல்லாமல் இருக்கிறது காரணம் ஒன்று ரெண்டு மறந்துடுவேங்கிறதுக்காக தான். மற்றபடி அத்தனை கதாபாத்திரங்களும் அதில் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்திருக்கவங்க அத்தனை பேருக்குமே நன்றி. நீங்கள் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இல்லை. நன்றி சார். நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு நைட்டும் எந்த வித இதுவும் பார்க்காம எங்கள் கூடவே நின்னீங்க. இவங்க அத்தனை பேரும், இதை வந்து போலீஸ் டீம்னு ஒரு டீம் இருக்குது, அந்த டீமில் இன்றைக்கி இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க. நிரல்யா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நந்தினி, பரணி, அப்புறம் திருநாவுக்கரசர், அருவி திருநாவுக்கரசர் அவர் இங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன். திருநாவுக்கரசர் தேங்க்யூ சார், அவர் இந்த ஷூட்டு வந்த இத்தனை நாட்கள் இன்றைக்கி காலையில் தான் அவருக்கு நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்தது தாண்டி இது எவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்டேஜில் அவர் ஒரு பர்சனலாக வேறு ஒரு இதில் இருக்கார், ஒரு பேட்டலில் இருக்கார், அதை தாண்டி எங்களுக்காக வந்து கொடுத்தீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட் ஃப்ரம் த ஹார்ட் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. அவரோட பிரதர் மூத்த இயக்குனர் முரளி அப்பா சார், அவர் இதில் ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. அவரை வந்து தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். ஒரு சின்ன டைரக்டரோட படத்தை ஒரு சீனியர் டைரக்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறத நான் ஒரு பிளஸ்ஸிங்காக நம்புகிறேன். தேங்க்யூ சார். அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, கூட பிறந்த அண்ணன் தம்பி. இதில் ஆப்போசிட் கேங்கில் நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து கேங்ஸ்டர் ரோல்லையும் ஒருத்தர் போலீஸ் ரோலையும் நடிச்சிருக்காரு. ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு மீட்டிங் சீன் மட்டும் இருக்குது. தேங்க்யூ சார் ரெண்டு பேருக்குமே, அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே தேங்க்யூ சார். இது மாதிரி எத்தனையோ பேர், மூணார் ரமேஷ் சார் இருக்கார். மூணார் ரமேஷ் சார் வந்து இந்த கதை ஆரம்பித்தப்போ ஒரு கேரக்டர் மேலே ஆரம்பிக்கணும். நான் எழுதினப்போ இருந்து ரமேஷ் சார் தான் மைண்டில் வச்சுருந்தேன். எழுதுனதுலேருந்து ரமேஷ் சார்கிட்ட சொல்லலை, நீங்கள் தப்பிக்கவே முடியாது சார், நீங்கள் வந்து அவனும் ஒரு வழி இல்லைன்னு. ஸோ என்னோடய அன்புக்காக கட்டுப்பட்டு வந்தார். தேங்க்யூ சார். இந்த பர்த்டே யாருக்கு நடக்குது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள். அவர் வந்து சூளை பாபுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அதில் எங்கள் சார் நடிச்சிருக்காரு, மது சார் நடிச்சிருக்காரு. மது சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து இதில் வந்து தெலுங்கு இதில் இருக்கணும்னு நிறைய டைலாக்ஸ், அவருக்கு தெலுங்கு தெரியும். நானே சார் இதெல்லாம் சரியாக தப்பான்னு கேட்டு கேட்டு அவர்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ சார். அவர் தான் ஆக்சுவலாக ஹாப்பி பர்த்டே, அவர் தான் பர்த்டே தான் நீங்கள் எல்லோரும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். செந்தில், டவுட் செந்தில், நிறைய இருக்காங்க. விக்கி, நிறைய யூடியூப்லேருந்து வந்தவங்க, சினிமாலேருந்து வந்தவங்க, அத்தனை பேரும் இங்கே இருந்து அவங்களோட மொத்த எஃபர்ட்னால தான் இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் நிற்கிது. இன்னும் யாரெல்லாம் பேர் சொல்லலையோ அவங்க எல்லாருமே தான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும். இதில் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நான் சொல்லணும். என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இதை ஒரு கன்சீவ் பண்ணிட்டேன், அந்த விஷயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கிட்டாங்க. என்னோட டைரக்ஷன் டீம் முகேஷ், கார்த்திக், ஆனந்த், மணிமாறன், சதீஷ், லாவண்யா, இத்தனை பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு நான் வந்த ஒரு சின்ன கனவுங்கிறதுக்காக நேற்று நைட்டு கூட கியூபில் ஒன்று செக் பண்ணணுன்னா 3 மணிக்கு உட்காந்துருப்பாங்க. இப்படி ஒரு டீம் அமைகிறது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அது முதல்ல தேங்க்யூ. இந்த மொத்த ப்ராஜெக்டையும் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரவுண்ட் டேபிள் ப்ரொடக்ஷன்ஸ்னு எங்களோட கம்பெனி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வரதராஜன் மாணிக்கம், அவர் இந்த மொத்த ப்ராஜெக்டோட ப்ரெஷர் ஒரு ஷோல்டரில் இருக்குன்னா அவர் கையில் இருக்கும். மழை பெஞ்சிருச்சு, அவர்கிட்ட தான் பிரச்சனை. எந்த இது வந்துருச்சு, என்னனாலும் பிரச்சனை அவருக்கு இருக்கும்.
ஸோ அவர் இல்லைனா இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இவ்வளோ தூரம் ரன் பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ வரதன் சார். அப்புறம் விக்ரம், விக்ரம் வந்து முக்கியமாக சொல்லணும், இங்கே தான் இங்கேயே இருப்பார். ஒரு கையை உடச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது அவ்வளோ பரபரப்பில் ஓடி தன்னோட வண்டியிலேருந்து விழுந்து ஏதோ அடிபட்டிருக்கு. இன்றைக்கி இருக்கிறார் விக்ரம் எங்கேயோ, இப்போவும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வேலையை ஏதோ பின்னாடி உட்காந்துட்டு நிற்கிறான். அவன் இல்லைனா அந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நடந்திருக்குமான்னு தெரியல, நடந்துக்கிட்டு இருக்குமான்னு தெரியல. இதை டெலிவரி கொடுக்குற வரைக்கும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டுருந்தான். தேங்க்யூ விக்ரம், தேங்க்யூ. இது தவிரவும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கேமராமேன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மணி, நிர்மல், இப்படி எல்லாருமே நான் சொல்லணும், அத்தனை பேருக்கு இருக்காங்க. திலீப், ஃபோக்கஸ் பில்லர் திலீப், அது நைட்டில் வந்து இந்த கேமராவில் வந்து லோ லைட்டில் ஷூட் பண்ணுறோம். லோ லைட்னா ஐஎஸ்ஓ ஓப்பன் பண்ணிடலாம், அதில் வந்துடும், ஆனால் ஃபோக்கஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து திலீப் வந்து ஒரு யங்ஸ்டராக கிடாரியில் வந்து ஜாயின் பண்ணவர் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறான். இன்றைக்கி பெரிய பெரிய படங்களுக்கு ஃபோக்கஸ் பில்லராக இருக்கான், இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ திலீப், தேங்க்யூ. ஏன்னா பெரிய எஃபர்ட், அவனோட எஃபர்ட்டு. ஸோ இது தவிரவும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்டன்ஸ், செட்டிஸ்டன்ஸ், அத்தனை பேருக்கு நன்றி. இதில் இருந்து அத்தனை ஆர்டிஸ்ட், நிறைய ஆர்டிஸ்ட், நீங்கள் சீரீஸ் ஒன்ஸ் பெஞ்ச் வாட்ச் பண்ணும்போது பார்ப்பீங்க, அத்தனை பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் இத்தனை லாங்குவேஜில் கொண்டு வரணும்னு கொண்டு வந்த என்னோடய ஹாட் ஸ்டார் டீம், தேங்க்யூ சார். உண்மையாகவே இட்ஸ் அ மார்வலஸ் ஒர்க். ஒரு படத்தை நாங்கள் இப்படி வேலை செஞ்சுருக்கோன்னா ஹாட் ஸ்டாரோட ஆஃபீஸில் மொத்த ஃப்ளோர் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தது. அது மார்க்கெட்டிங் டீம், அந்த டீம்னு ஏகப்பட்ட டீம் இருப்பாங்க, அவ்வளோ பேரும் இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்டை இத்தனை லாங்குவேஜ்லேயும் இவ்வளோ பெரிய லெவலையும் எடுத்துகிட்டு போக முடியுமான்னா, தேங்க்யூ. அதில் அந்த ஹாட் ஸ்டார் டீமை சேர்ந்த பிரதீப் மில்ராய் சார் இருக்கும், கிருஷ்ணன் குட்டி சார், அப்புறம் அந்த டீமில் இருக்கக்கூடிய ஸ்ருதி, எங்களோட இபி, அவங்களுக்கு எல்லாருக்குமே, ஏன்னா இவங்கெல்லாம் லாஸ்ட் மினிட்டில் எல்லா ப்ரெஷரையும் தாங்கினவங்க. இந்த நேமெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, பத்திரிகையில் இன்றைக்கி எனக்கு கிடைச்ச இதை வந்து நான் நன்றி சொல்கிற விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எந்த ஒர்க்குமே தனியாக எதுவுமே செஞ்சிட முடியாது, இவங்கெல்லாம் இல்லைன்னா இது இல்லை. இதை உங்கள் முன்னாடி நான் மொத்த டீமையும் நான் இங்கே மேலே கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். வித் யுவர் பெர்மிஷன், பிரதீப் சார், உங்கள் டீமோடு வரணும் சார், நீங்கள் வரணும் சார், ப்ளீஸ் சார், ஆன் ஸ்டேஜ்.